வணக்கம் மெகா டிவி நேயர்களே, பெண்கள் .com நிகழ்ச்சியில் ருசியோ ருசியோ பகுதியில் இன்னைக்கு பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். பீட்ரூட் ஹல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? துருவிய பீட்ரூட், சர்க்கரை, பால், நெய், முந்திரி, திராட்சை, பாதாம், ஏலக்காய். பீட்ரூட் ஹல்வா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம், இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். பால் ஊற்றலாம். நம்ம மில்க் எவ்வளோ எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். சப்போஸ் இது மில்க் உங்களுக்கு கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இதை நம்ம வேக வச்சுடலாம். இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நல்லா வெந்திருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து உங்களோட டேஸ்ட் படி ஜாஸ்தியாகவும் யூஸ் பண்ணலாம், கம்மியாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது சுகர் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து பீட்ரூட் ஹல்வா நல்லா திக்கானதுக்கப்புறம் தான் எடுக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ எப்படியோ நம்ம பீட்ரூட் வேக வைக்கும் போது தண்ணியும் இல்லை பால் எது இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக வச்சா தான், ஏன்னா வெஜிடபிள் தானே, உங்களுக்கு நல்லா சீக்கிரம் வெந்துடும். அதனால் தண்ணி நிறைய வைக்க வேண்டாம். எப்படியும் சுகர் ஆட் பண்ணும் போது உங்களுக்கு தண்ணி ஆகிடும், அதனால் கொஞ்சம் நம்ம தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பால் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். இது கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். பீட்ரூட் வந்து ஆக்சுவலாக குழந்தைங்க கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, பொரியல் அந்த மாதிரிலாம். இது மாதிரி ஹல்வா செய்து கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட் வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது. ஹீமோக்ளோபின் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகும் பீட்ரூட் சாப்பிட்டோம்னா. இது ஒரு 5-6 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக் கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சு, உங்களுக்கு நல்லா திக்காகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி தண்ணி இருந்துச்சு இல்லையா, தண்ணி இருக்கும் போது நெய் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃபுல்லாக, உங்களுக்கு பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் ஹல்வா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை சர்வ் பண்ணுறதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நேயர்களே, பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்தோன்னு பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த எபிசோடில் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.